ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் காக்னிசன்ட்டோட ஹையரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க இப்போ மாஸ் ஹையரிங்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இல்லை கோர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபீஷியலாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் அப்புறம் போஸ்ட் அலர்ட்லாம் நிறையவே போடுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா காக்னிசன்ட் சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. சிஐஎஸ் உடையது. ஸோ காக்னிசன்ட் இந்தியா தான் இந்த ஃபுல் டைம் ஜாபை அப்ளை பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் டெட்லைன் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 22nd தான். ஸோ ஏன் இவ்வளோ மாதம் டைம் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் மாஸ் ஹையரிங். நிறைய பீப்புளை ஹையர் பண்ணுறாங்க, அதுக்காக தான் டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஓவர் வியூ, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான ஜாபுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிடிசியை பார்த்துடலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 4 lakhs மேலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜாப் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த ஜாபில் நீங்கள் என்ன மாதிரியான ரோல்ஸ் ப்ளே பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் இருக்குங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இதே மாதிரி நிறையா கேப்ஜெமினி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ வழங்குற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே 85% ஆஃப் த பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ இது ஒரு குட்டி ரெக்வஸ்ட்டாக நினச்சி மறக்காமல் எனக்கு ஹெல்ப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட். அதாவது கிளவுட் வரும், விண்டோஸு, O365, என் யூசர் கம்ப்யூட்டிங், டெஸ்க்டைட் சர்வீசஸ். நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் விஷயமாக கொலாபரேட் பண்ண வேண்டிய சான்சஸ் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எந்த பிஸ்னஸ் டொமைன் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங், ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், கம்யூனிகேஷன், மீடியா, ரீட்டைல், ஹெல்த் கேர், லைஃப் சயின்ஸ், டெக்னாலஜின்னு இந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ்க்காக நீங்கள் உங்களோட சர்வீசஸை பங்காற்றுவீங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக்காக ஒரு எக்ஸ்பர்ட் சொல்யூஷனை தான் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன், நெட்ஒர்க்கிங்கில் இருக்கிற பேசிக்கான குவரிஸ், டவுட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு சொல்யூஷனை கொடுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிளைண்ட் உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதுக்கு ரிலேட்டபிளாக இருக்கிற சொல்யூஷனை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, ஏதோ ஒரு இஷ்யூ வருதுன்னா அந்த டைம்லைன்குள்ளே நீங்கள் அந்த இஷ்யூவை ஷெட்யூல் பண்ணி சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஸ் எ ஃப்ரெஷ்ஷராக உங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ பயப்படாதீங்க, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இது ஃப்ரெஷருங்கிறனால உங்களுக்கு நிறையா சப்போர்ட்டும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் இன்ட்ராக்ஷன், அதாவது எண்ட் யூஸர் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் யூஸருக்கு ஏதோ ஒரு குவாலிட்டியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை டெலிவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம்னா நீங்கள் கூட அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த ஒர்க்கை நீங்கள் செஞ்சு தர மாதிரி இருக்கும். அவங்க கேட்குற டவுட்ஸ் எல்லாம் சரி செஞ்சு நீங்கள் பிஸ்னஸ் கூட கொலாபரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்கள் கிட்டே அவங்க ஹை லெவல் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங்கும் கிரிட்டிக்கல் திங்கிங்கும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரொட்டேஷ்னல் ஷிஃப்டாக இருக்கும், அதாவது நைட் ஷிஃப்ட் இருக்கலாம், மார்னிங் ஷிஃப்ட், நூன் ஷிஃப்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ டெலிவரி லொக்கேஷன் நீங்கள் பிளேஸ் ஆகிட்டிங்கன்னா அவங்களே ப்ரிஃபர்டு லொக்கேஷன் கேட்பாங்க, அதில் அவங்களுக்கு எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு வரும்போது 2020 and 2021 பேட்ச் அப்ளை பண்ணிக்கலாம். பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எனி ஸ்பெஷலைசேஷன்னாலும் ஓகே. உங்களுக்கு வந்துட்டு 10th 12th அட்லீஸ்ட் 50% வேணும். கிராஜுவேஷன்லேயும் 50% தான் மேக்ஸிமம். நீங்கள் எஜுகேஷனில் 2 வருஷம் இடைவெளி விட்டுருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ரீஇவாலுவேஷன் போட்டிருக்கீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸ் வரைய வரையும் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட சிஜிபிஏவை நீங்கள் கண்டிப்பாக பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க கேட்குற க்ரைட்டீரியாவுக்கு உங்களுக்கு ஈக்குவல் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு சிஜிபிஏலேருந்து பர்சன்டேஜ் எப்படின்னு கன்வெர்ட் பண்ண தெரியலன்னா நீங்கள் கூகுளிலே போகலாம். கூகுளில் போட்டு உதாரணமாக இப்போ உங்களுக்கு 8 CGPA 8 CGPA to % கன்வர்ஷன் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கான ரிட்டன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். நீங்கள் இந்தியாவில் எந்த பிளேஸ்னாலும் ரீலொக்கேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்கள் இன்டர்வியூ அப்போ ரீலொக்கேட்லனால முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க உங்களை ஆன் தி ஸ்பாட் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் அவங்க கண்டிப்பாக பண்ணி க்ராஸ் செக் பண்ணி ஓகே பண்ணால் தான் உங்களுக்கு ஃபர்தராக இருக்குது. இப்போ லிங்க் இதற்கானது நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதுக்கான டெமோ பார்க்கலாம்.
நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி என்னோடய வீடியோவில் சொல்கிற கோர்ஸ்க்கோ இல்லை ஒரு ஜாப் அப்டேட்க்கோ லிங்க் எங்கே பார்க்குறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய சேனலில் இப்போ வீடியோக்குள்ளே போயிக்கலாம். நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோங்க. நான் உதாரணமாக இப்போது ஃபஸ்ட்டாக இருக்கிற வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஆரோ மார்க் காமிக்கிறல்ல, ஸோ அந்த ட்ராப் டவுனை நீங்கள் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணால் தான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எல்லா லிங்க்ஸும் ஷோவாகும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, மற்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கான லிங்க் இருக்குது, அப்ளை லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதிலேருந்து பார்த்து ஃபெச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.